நம்ம தமிழ்நாட்டில் கொரோனா தடுப்பு நடவடிக்கை காரணமாக நம்ம முதல்வர் மு க ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவரோட தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் என்ன மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா, 18ஆம் தேதியிலேருந்து, அதாவது நாளைக்கு இருந்து, எல்லா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் ரெம்டெசிவிர் மருந்தை வந்து நம்ம கொடுக்கலாங்கிற முடிவு எடுத்திருக்காங்க. அது எப்படி என்னங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது எப்படின்னா, ஒவ்வொரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் கொரோனா பேஷண்ட் எத்தனை பேர் இருக்காங்க, அப்புறம் யார் யாரெல்லாம் சிவியராக இருக்காங்க, அதோட எத்தனை பேருக்கு ஆக்சிஜன் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு, இப்படி ஒவ்வொரு டீட்டெயிலையும், அதோடு இல்லாமல் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கும், அதாவது எந்தெந்த ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளவு மருந்து தேவைப்படுதுங்கிறது, இப்படி எல்லா டீட்டெயில்ஸையும் கவர்மெண்ட் இதுக்காகவே கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிற அந்த வெப்சைட்டில் நம்ம பதிவு செஞ்சிடணும். அதை பற்றி கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த வெப்சைட்டை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியப்படுத்துகிறோம்னு நேற்று சொல்லியிருந்தாங்க. ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அந்த வெப்சைட்லேருந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு, ஓகே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இவ்வளோ மருந்து வந்து அலர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறாங்க. முடிவு எடுத்துட்டு மருத்துவ பிரதிநிதிகள் மூலமாகவே ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கும் அந்தந்த இன்ஜெக்ஷன் கொண்டு போய் கொடுத்துட்றாங்க, ரெம்டெசிவிர் மருந்தை கொண்டு போய் கொடுத்துட்றாங்க. அந்த மருந்து டைரெக்டாகவே வந்து கொரோனா பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து போய் சேர்ந்துருது. இதுதான் இந்த கான்செப்ட். இது ஏன் இப்படி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரெம்டெசிவிர் மருந்து எங்கெங்கெல்லாம் விற்கிறாங்களோ அங்கெல்லாம் வந்து நிறையா க்ரௌடு கூடிடுது. ஸோ கூட்டம் அதிகமாக கொரோனா தொற்றும் அதிகமாகிட்டே வருது. ஸோ அதை தடுக்கிறதுக்காகவே முக்கியமாக நாங்கள் இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா, அவசரமாக ரெம்டெசிவிர் மருந்து யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்கு சீக்கிரமாக போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காகவும், கள்ளச்சந்தையிலிருந்து இதோட விற்பனையை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இது மெயினாக வந்து நாங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற முழு ஊரடங்கு காலகட்டத்தில் யாரும் வீட்டை விட்டு வெளியே போகாமல் இருங்க. அப்படியே வெளியே போனாலும், ஒரு சில தேவைகளுக்காக வெளியே போனாலும், சோசியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுங்கள், மாஸ்க் போட்டு போங்க.